இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நல்லா வெயில் ஆரம்பிச்சிச்சு, நம்ம சுள்ளுன்னு வெயில் அடிக்குது, இந்த வெயில் கேதமா நல்லா சூப்பரான ஒரு மசாலா மோர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, நான் எங்க இந்த மசாலா மோருக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு சுக்கை வந்து இடித்து எடுத்துக்கிறேன். இந்த சைஸில் எடுத்துருக்கேன் சுக்கு, இதை இடித்து எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் சுக்கு பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன், அதிகமாக தெரிஞ்சது. நான் எடுத்ததில் பாதி மட்டும் சேர்த்துருக்கேன், பாதி எடுத்துட்டேன். இப்போ இதை மட்டும் இடிச்சுக்கிறேன், சுக்கு இடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ மிச்சம் இருக்கிற மசாலா ஜாமான் எல்லாத்தையுமே நம்ம வறுத்து அரைச்சிட்டு போகலாம். இப்போ ஒன்று ஒன்றா வறுத்துடலாம். மல்லி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஜீரகம் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஜீரகம் மல்லி நல்லா வறுத்தாச்சு, இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடுறேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம இடிச்சு வச்சுருக்கிற சுக்கும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ வறுத்த ஓமம், மிளகு, சுக்கு இது மூணுத்தையும் தட்டுக்கு மாற்றிடுறேன். அரை கைப்பிடி அளவுக்கு புதினா, அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசி எடுத்து காய வச்சு வச்சுருக்கேன். ஈரத்தோடு போட்டு வறுக்கக்கூடாது, காய வச்சு தான் வறுக்கணும். இதை நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா புதினாவும் மல்லியும் நல்லா வறுபட்டு வந்துச்சு, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வறுத்துக்கணும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற மசாலாவோட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும். மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கிறேன். இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச எல்லாத்தையுமே நம்ம இப்போவே மோர் செய்ய போகிறதில்ல. இப்போ இதிலேருந்து நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துக்க போகிறோம். இதை பூராத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக அடைச்சி வச்சுக்கலாம். எப்போல்லாம் நம்ம மோர் செய்கிறோமோ அப்போ எடுத்து போட்டு செய்யலாம். நான் இந்த டம்ளர்கிட்ட 1 டம்ளர் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்றேன். 1 டம்ளர் தயிருக்கு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாலேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்கிறேன். எங்கிட்ட மோர் கடையிற மத்து இல்லை, அதனால் நான் ஒரு விஸ்க வச்சு நல்லா கலந்துக்கிறேன். இப்போது நான் தயிர் எடுத்த அதே டம்ளர்கிட்ட 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 பங்கு தயிர், 4 பங்கு தண்ணி சேர்த்துக்கணும். மோருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா மோர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு டம்ளரில் ஊற்றிக்கிறேன். தயிர் லேசாக புளித்த தயிராக இருக்கணும், அப்போ தான் நமக்கு மோர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா மோர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா குடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.